குட் மார்னிங். நான் இன்னைக்கு தேங்காய் பால் ரசம் செய்ய போகிறேன். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு, ஈஸியானதுதான், சீக்கிரமே செஞ்சிடலாம். ஓகே, வாங்க செய்யலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஏஏஜி கிரியேஷன்ஸ். நான் உங்கள் ஜெரி. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டுடே வந்து தேங்காய் பால் ரசம் வைக்க போகிறோம். தேவையான திங்ஸ் வந்து புளி ஃபஸ்ட் கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. இது வந்து தேங்காய் ஒரு அரை முடியில் கொஞ்சம், அதில் வந்து ஒரு முக்கால்வாசி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து தட்டி போட்டுக்கணும். சீரகம், மிளகு, பூண்டு, பச்சை மிளகாய், மல்லித்தலை இதெல்லாம் தட்டிடணும். அம்மியில் வச்சு நசுக்கி போட்டுக்கோங்க. ரசத்துக்கு செய்யும்போது வந்துட்டு மிக்ஸி யூஸ் பண்ணாமல் அம்மியில் தட்டினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப ஃபுல்லாக அரைக்காமல் கரகரன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் இது வந்து ரெண்டு தக்காளி பழம். இது வந்து தாளிக்கிறதுக்கு வெந்தயம், கருவேப்பிலை, வரமிளகா. இது வந்து தாளிக்கிறப்போ வந்து கடுகு நோறு போடுறத ரசத்துக்கு வந்து வெந்தயம் போட்டு நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அதை வந்து ஃபில்டர் பண்ணி வச்சு அந்த சக்கையெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு தேங்காய் பால் மட்டும் வச்சுக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், தேங்காய் பால் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. புளி கரைச்சி வச்சாச்சு. இப்போ புளியை மட்டும் கரைச்சி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து இந்த தட்டி வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது கூட ரெண்டு தக்காளி பழத்தை பிழிஞ்சு விட்டுருங்க. பாங்க, நல்லா பார்க்க கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல. இப்போ இது கூட மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பும் சேர்த்து கரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா பாருங்கள், இப்போ நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது உடம்புக்கு, கிருமி நாசினி. அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் வந்து இப்போ சேர்க்கக்கூடாது, லாஸ்ட்டில் தான் சேர்க்கணும். இதில் கொஞ்சம் அப்படியே சால்ட் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. தாளிச்சு விட்டுடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு. இப்போ இதில் வெந்தயம், கருவேப்பிலை, வரமிளகாய் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா இருக்குல்ல. இப்போ இதில் அந்த ரசத்தை சேர்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நல்லா டேஸ்ட்லாம் பார்த்தாச்சு. உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது பார்த்துட்டு இப்போது இதில் வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஓகே, இதை வந்து நல்லா நூறாக கட்டு விட்டு ஆஃப் பண்ணிடணும். ரசத்தை மட்டும் எப்போயுமே கொதிக்க விட்டுறக்கூடாது, நல்லாவே இருக்காது. டேஸ்ட் ஒரு மாதிரி கடுக்கடுப்பாக இருக்கும், அந்த புளி இதாகிடும். அதனால் ரசம் வந்து நூறாக கட்டினோடனே இறக்கிடணும். இதைப்படி பார்த்துட்டே இருங்க, கொதிக்க விட்டுறாதீங்க. பக்கத்துலேயே நின்று நூறாக கட்டினோடனே ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு தேங்காய் பால் ரசம். ரொம்ப ஹெல்த்தியானது. வாய் புண்ணு, வயிறு புண்ணெலாம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த டேப்லெட்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் வயிறு புண்ணாய் அந்த மாதிரிலாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து இந்த தேங்காய் பால் ரசம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக அந்த வயிறு புண்ணெல்லாம் ஆறிடும். ஓகே, நுரக்கட்டட்டும். நல்லா நுரக்கட்ட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ரசம் கொதிக்க விட்டுறக்கூடாது, இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த சைட்லாம் நுரக்கட்டட்டும். நுரக்கட்டினோடனே ஆஃப் பண்ணிடலாம். ஓகே பாருங்கள், நல்லா நுரக்கட்டி வந்துருச்சு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் பால் ரசம் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஓகே, எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.